செலின் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம எலிஜிபிலிட்டி அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்டர் இந்த கான்செப்டை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிளீஸ் எஜினா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐக்கானை நீங்க பிரஸ் பண்ணாதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆடிட்டர் சொல்லும் போது நிறைய டைப் ஆஃப் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. பர்டிகுலரா ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணோம்னா அதுக்குன்னு செர்டைன் ரூல்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. எதுக்காக ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்கன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஓனரா இருக்க போறது இல்லை. ஏன்னா கம்பெனின்றது நிறைய ஷேர்ஸ் சேர்ந்ததா, ஸோ நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப வந்து ஒரு சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் எடுத்தீங்கன்னா ஒரு பர்சன் தான் ஓனரா இருப்பாங்க. அவரு தான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவாங்க. வரக்கூடிய ப்ராஃபிட்டோ லாஸோ அது அவருக்கு மட்டும்தான். பார்ட்னர்ஷிப் எடுத்தீங்கன்னா ஒரு 10% இல்லை அதுக்கு மேல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே கேரி அவுட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் லாஸோ அவங்களும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா ஒரு கம்பெனி வரும்போது நிறைய பீப்புள் வந்து சேர்ந்தது, அதாவது நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாராலையும் ஒரு பிசினஸோடைய டே டு டே ஆப்ரேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிறைய ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்க, அதிக ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லி அவங்க தான் வந்து மெயின் டிசிஷன்லாம் எடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறதுலாம் அந்த போர்டு தான் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ கம்மி ஷேர்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்களும் அந்த கம்பெனிக்கு ஓனர்ஸ் தான். ஆனால் அவங்களால அந்த டே டு டே பிஸ்னஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. பட் அந்த பிஸ்னஸ் வந்து வளரணுன்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு டெய்லி என்ன நடக்குதுன்றது தெரியாது. ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தான் இவ்வளோ விஷயம் இந்த கம்பெனியில் நடந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஒரு இன்னசென்ட் பீப்புள்னே நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே டே டு டே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸை வந்து ஏமாத்ததுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஷேர் ஹோல்டர்ஸை ஏமாத்திடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஒரு ஆடிட்டர் எப்படி இருக்கணும், ஒரு கம்பெனிக்கு அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஆடிட்டர்ஸ் எப்படி இருக்கணுன்றத கம்பெனி ஹேக்ஸ் 2013 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 141 சப்செக்ஷன் 1 and 2 எலிஜிபிலிட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3 டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம நேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த எலிஜிபிலிட்டியை பற்றி கேட்கலாம். ஏதாச்சும் ஆப்ஷனில் வந்து இதில் யார் வந்து டிஸ்குவாலிஃபைட் டு அப்பாயிண்டட் ஆஸ் ஆடிட்டர் அப்படி கேட்கலாம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆனால் நீங்கள் வந்து புக் எடுத்து பார்க்கும் போது அந்த டெஃபினேஷன்லாம் புரியாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டி ஆஃப் ஆடிட்டர் பற்றி பார்ப்போம். செக்ஷன் 141 சப்செக்ஷன் 1 அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து யாரெல்லாம் ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்ப்போம். அ பர்சன் ஷால் பி எலிஜிபிள் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் அ ஆடிட்டர் ஆஃப் எ கம்பெனி ஒன்லி இஃப் இஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அதாவது நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் அவருக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் வந்து அவர் முடிச்சிருக்கணும். ஸோ வந்து ICAI இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த சிஏ கோர்ஸை வந்து அவர் முடிச்சிருந்தார்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டாக இருக்கணும். அதுதான் அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெயினாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் மே பி நோட்டட் தட் ஃபர்ம் வேர் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் ப்ராக்டிசிங் இன் இந்தியா ஆர் குவாலிஃபைட் ஃபார் அப்பாயின்மெண்ட் அஸ் அசோசியேட் மே பி அப்பாயிண்டட் பை இட்ஸ் ஃபர்ம் நேம் டு பி ஆடிட்டர் ஆஃப் எ கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நீங்கள் ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபர்ம்ன்றது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபார்மையே நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன், இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா அதில் வந்து பார்ட்னர்ஸ் ஒரு 10 பேரோ இல்லை 20 பேரோ இல்லை 2 பேரோ 4 பேரோ சேர்ந்தது தான் ஒரு ஃபார்ம் இல்லையா. ஸோ அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும், சிஏவாக இருக்கணும். அதுவும் மெஜாரிட்டி எல்லாருமே சிஏவாக இருக்கணும்னு இல்லை, மெஜாரிட்டி. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் வந்து வச்சுருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆடிட்டராக இருக்கணும், எல்லாரும் சிஏ முடிச்சிருப்பாங்கன்னு இல்லை. இப்போ எம்காம் இல்லை பிகாம் முடிச்சவங்க கூட டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட அதில் பார்ட்னராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் ஸோ அப்படி மெஜாரிட்டி ஆஃப் பார்ட்னர் இப்போ 10 பேர் இருக்கனாலும் ஒரு 8 பேர் அங்கே வந்து சிஏவாக இருக்கணும், 2 பேர் வந்து வேறு எந்த குவாலிஃபிகேஷனாக கூட இருக்கலாம். ஸோ மெஜாரிட்டி சிஏவாக இருந்தாங்கன்னா அந்த ஃபார்ம் நேமில்
இப்போ அந்த ஃபேர்ம் நேம் வந்து எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ் ஒய் இசட் தான் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பத்தி சொல்றாங்க. இப்ப ராம் வந்து ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா ராம் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபேர்ம் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஃபேர்மோட நேம் எக்ஸ் ஒய் இசட்னா எக்ஸ் ஒய் இசட் ஆடிட்டர்னு அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 141 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. இப்போ ரெண்டாவது செக்ஷன் 141 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். So, where a firm including limited liability partnership appointed as the auditor of a company, only the partner who are chartered accountants shall be authorized to act and sign on behalf of the firm. ஓகே, இப்போ ஃபேர்ம் அப்பாயிண்ட் பண்ணலான்னு அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் சொல்லிட்டாங்க. இந்த செகண்ட் சப்செக்ஷனில் என்ன சொல்லுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபேர்ம் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. இப்போ அதில் வந்து 8 பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மீதி 2 பேர் வந்து வேறு குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த கம்பெனியை ஆடிட் பண்ணலாமா? 8 பேர் இருக்காங்க இல்லையா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்க மட்டும்தான் அந்த கம்பெனிக்கான ஆடிட்டிங் எல்லாமே பண்ணணும், சைன் பண்ணணும், அவங்க மட்டும் தான் அத்தோரைஸ்டு. மீதி அந்த 2 பேர் அந்த சிஏ குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க அந்த கம்பெனிக்காக எந்த வேலையும் பண்ணக்கூடாது, சைன் போடக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய கண்டிஷனாக இந்த சப்செக்ஷன் 2ல வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா நீ மஸ்ட் பி சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை தான் அப்பாயிண்ட் பண்ணணும்னு இல்லை, ஒரு ஃபேர்மையும் அப்பாயிண்ட் பண்ணலாம். அது லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக கூட இருக்கலாம். ஆனால் ஃபேர்ம் அப்பாயிண்ட் பண்ணும் போது சில கண்டிஷனை நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்னர் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், அந்த ஃபேர்மை வந்து ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபேர்ம் நேமை தான் வந்து ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. மூணாவது கண்டிஷன், அந்த ஃபேர்மில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் குவாலிஃபிகேஷன் உள்ள பார்ட்னர்ஸ் மட்டும்தான் அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணணும், சைன் போடணும். ஸோ இந்த மூணு கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்டர் பற்றி பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ண முடியாது, இல்லைனா ஏற்கனவே அப்பாயிண்ட் பண்ண ஆடிட்டர் வந்து எப்படி டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்கன்றத செக்ஷன் 141 சப்செக்ஷன் 3ல வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்றுன்னா நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாடி கோஆப்ரேட். ஒரு பாடி கோஆப்ரேட் ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, எக்ஸப்ட் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பை தவிர்த்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பாடி கோஆப்ரேட்டர் கம்பெனிக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் வந்து ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாய் ஆஃப் த கம்பெனி. ஆல்ரெடி அந்த கம்பெனியில் ஒரு ஆஃபீஸராகவோ இல்லை எம்ப்ளாயாவோ இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் மேனேஜராக இருப்பாங்க, இல்லை ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட், இந்த மாதிரியான ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த கம்பெனிக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. எதுக்காகனா ஒரு ஆடிட்டர்ன்றவங்க வந்து இண்டிபெண்ட் பர்சனாக இருக்கணும், அவங்கள யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அங்கே ஒரு எம்ப்ளாயாக இருந்தவங்கள வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஏற்கனவே ஆஃபீஸராகவோ இல்லை எம்ப்ளாயர் இருக்கவங்கள அங்கே ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது வந்து a person who is partner of a officer or employee of the company இல்லை a person who is in the employment of officer or employee of the company. எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேனேஜிங் டிரெக்டர் இருக்காரு, அவரோட செக்ரட்டரியாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் குவாலிஃபைடு, அவங்கள வந்து அந்த கம்பெனிக்கு ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. எதனாலனா நான் ப்ரீவியஸாக சொன்ன அதே ரீசன் தான், அந்த மேனேஜிங் டிரெக்டரோடைய ஒரு செக்ரட்டரியே நீங்கள் ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணும்போது அந்த ஆடிட்டரை அந்த மேனேஜிங் டிரெக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த தேர்ட் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், படித்து பார்த்தீங்கன்னா வளவலன்னு இருக்கும். ஸோ சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இது ஈஸியாக புரிஞ்சிருக்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த 3 கண்டிஷனில் ஏதாச்சும் 1 அப்ளை ஆனாலும் அந்த பர்சன் வந்து ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து இது அந்த பர்சனுக்கு மட்டும், எந்த பர்சனை நீங்கள் ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்ளை ஆகாது, அந்த பர்சனோடைய ரிலேட்டிவ்க்கு அப்ளை ஆகும், இல்லைன்னா அந்த பர்சனோடைய பார்ட்னருக்கும் அப்ளை ஆகும். அப்போ ஒரு பர்சனை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அவருக்கும் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகுதான் பார்க்கணும், இல்லை அவர் ரிலேட்டிவ்க்கு அப்ளை ஆகுதான்னு பார்க்கணும், இல்லைன்னா அவரோட பார்ட்னருக்கு அப்ளை ஆகுதான் நீங்கள் பார்க்கணும். மூணாவது விஷயம் என்னன்னா இது அந்த கன்சர்ன் கம்பெனிக்கு மட்டும் அப்ளை ஆகாது, அந்த கம்பெனியோடைய சப்சிடரி கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி, அசோசியேட் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஹோல்டிங் கம்பெனியோடைய சப்சிடரி கம்பெனி, அதாவது அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடான கம்பெனிக்கும் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். இப்போ வந்து அந்த கண்டிஷன்ஸ் என்னதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எ பர்சன் ஹூ ஆர் இஸ் ரிலேட்டிவ் ஆர் பார்ட்னர் இஸ் ஹோல்டிங் எனி செக்யூரிட்டி ஆஃப் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் கம்பெனி ஆர் இட்ஸ் சப்சிடரி ஆர் ஆஃப் இட்ஸ் ஹோல்டிங் ஆர் அசோசியேட் கம்பெனி ஆர் சப்சிடரி ஆஃப் சச்
ஹோல்டிங் கம்பெனின்றாங்க. அதாவது அந்த பர்சன் இல்லை ரிலேட்டிவ் அவங்க பார்ட்னர் வந்து அந்த கம்பெனியில் அதுக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சிருக்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் தராங்க. என்னதுன்னா அந்த பர்சனுடைய ரிலேட்டிவ் வந்து அந்த கம்பெனி இல்லை அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடான கம்பெனியில் 1 lakh மதிப்பான ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸப்ஷனுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்னதுன்னா சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் அந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ அப்பாயிண்ட் பண்ணும் போது அவரோட ரிலேட்டிவ் வந்து 1 lakh மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வச்சிருக்காரு. ஸோ ஒரு 6 months அப்புறம் அந்த பர்சனுடைய அதாவது அந்த ஆடிட்டருடைய ரிலேட்டிவோடைய ஷேர்ஸோடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 1 lakh தாண்டுது. ஸோ அப்போது அந்த ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுலேருந்து 60 days அதாவது 2 months அதுக்கான ஆக்ஷன் அவர் எடுத்தாகணும். அந்த வேல்யூ வந்து அந்த ஷேரோட வேல்யூவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஆக்ஷன் அவர் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அவர் வந்து ஆடிட்டராக இருக்கிறதுக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ வந்து அவருடைய போஸ்ட்டை வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ஒன் வந்து பர்சன் ஹூ ஆர் இஸ் ரிலேட்டிவ் ஆர் பார்ட்னர் இஸ் இன்டெப்டட் டு கம்பெனி ஆர் இஸ் சப்சிடரி ஆர் ஆஃப் இஸ் ஹோல்டிங் ஆர் அசோசியேட் கம்பெனி ஆர் சப்சிடரி ஆஃப் சச் ஹோல்டிங் கம்பெனி இன் எக்ஸஸ் ஆஃப் ₹5 lakh. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பர்சன் இல்லை ஒரு ரிலேட்டிவ் இல்லை ஒரு பார்ட்னர் வந்து அந்த கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு சம்மந்தமான கம்பெனியில் கடன் பட்டிருக்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கியிருந்தாலும் அது வந்து 5 lakh மதிப்புக்குள்ளே தான் இருக்கணும், 5 lakh தாண்டி இருக்கக்கூடாதுன்றாங்க. இது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் வந்து எ பர்சன் ஹூ ஆர் இஸ் ரிலேட்டிவ் ஆர் பார்ட்னர் ஹாஸ் கிவன் எனி கேரண்டி ஆர் ப்ரொவைடட் எனி செக்யூரிட்டி இன் கனெக்ஷன் வித் இன்டெப்ட்னஸ் ஆஃப் எனி தேர்ட் பர்சன் டு கம்பெனி ஆர் சப்சிடரி ஆர் ஆஃப் இஸ் ஹோல்டிங் ஆர் அசோசியேட் கம்பெனி ஆர் சப்சிடரி ஆஃப் சச் ஹோல்டிங் கம்பெனி இன் எக்ஸஸ் ஆஃப் ₹1 lakh. தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் அதுக்கு ரிலேட்டடான கம்பெனியில் வேற யாராச்சும் கடன் வாங்கியிருப்பாங்களே ஸோ அதுக்கு இவர் கேரண்டி கொடுத்துருக்க கூடாது இல்லை ஷியூரிட்டி கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் அது வந்து அதோட மதிப்பு வந்து 1 lakh, அந்த கடனோட மதிப்பு 1 lakh எக்ஸிட் ஆகக்கூடாதுன்றாங்க. ஸோ இதுதான் 3 conditions. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷேர்ஸ் வச்சிருக்க கூடாது, செகண்ட் ஒன் வந்து கடன் பட்டிருக்க கூடாது அதுவும் 5 lakh மேலே, தேர்ட் ஒன் வந்து தேர்ட் பர்சனுடைய கடனுக்கு கேரண்டி கொடுத்துருக்க கூடாது 1 lakh மதிப்புள்ள கடனுக்கு. ஸோ இந்த 3ல ஏதாச்சும் 1 அப்ளை ஆனாலும் அந்த பர்சனை வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஃபிஃப்த் ஒன், அ பர்சன் ஆர் ஃபார்ம் ஹூ வெதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆஸ் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வித் கம்பெனி ஆர் இட்ஸ் சப்சிடரி ஆர் ஆஃப் இட்ஸ் ஹோல்டிங் ஆர் அசோசியேட் கம்பெனி ஆர் சப்சிடரி ஆஃப் சச் ஹோல்டிங் கம்பெனி. ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்றாங்கன்னா அந்த பர்சன் இல்லை அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் யாரை நம்ம அப்பாயிண்ட் பண்ண போறோமோ ஆடிட்டரா அவங்க வந்து அந்த கம்பெனி இல்லை அந்த கம்பெனிக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனியோட டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ எந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன் ஷார்ட்டாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், எ பர்சன் ஹூஸ் ரிலேட்டிவ் இஸ் எ டிரெக்டர் ஆர் இஸ் இன் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கம்பெனி ஆஸ் அ டிரெக்டர் ஆர் கீ மேனேஜரியல் பர்சன். ஸோ சிக்ஸ்த் ஒன்ல என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பர்சனுடைய ரிலேட்டிவ் வந்து அந்த கம்பெனியில் டிரெக்டராகவோ இல்லை முக்கியமான ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Seventh one, a person who is in full-time employment elsewhere or a person or partner of a firm holding appointment as its auditor. If such a person or partner is at the date of such appointment or reappointment holding appointment as auditor of more than 20 companies. செவன்த்தில் 2 conditions சொல்கிறாங்க. ஒன்று வந்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அவர் வந்து வேறு எந்த ஒரு கம்பெனிலையும் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்லையும் இருக்கக்கூடாது, இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டில் வந்து ஒரு ரூல் இருக்குது, அதாவது ஒரு பர்சன் வந்து செட்டைம் கம்பெனிக்கு தான் ஆடிட் பண்ணணும், மேக்ஸிமம் 20 நினைக்கிறேன், அது எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆடிட்டிங் ஃபார்மாக இருக்கலாம். அப்படி அந்த பர்சனில் ஆடிட்டிங் ஃபார்மை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து அந்த அப்பாயின்மெண்ட் நடக்கும்போது இல்லை அவங்களே நீங்கள் ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த அப்பாயின்மெண்ட் நடக்கும்போது அவங்க 20 companies மேலே ஆடிட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான் நீங்கள் பார்க்கணும். எயித் ஒன், எ பர்சன் ஹூ ஹஸ் பீன் கன்விக்டட் பை எ கோர்ட் ஆஃப் எ அஃபென்ஸ் இன்வால்விங் ஃப்ராட் அண்ட் எ பீரியட் ஆஃப் 10 years has not elapsed from the date of such conviction. எயித் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பர்சன் ஏதாச்சும் ஃப்ராடில் இன்வால்வ் ஆகி அதுக்கான தீர்ப்பு வந்து கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது அந்த தீர்ப்பு சொல்லி 10 years வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, 10 years அப்புறம் அவரை வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அந்த 10 year பீரியடுக்குள்ளே நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து எயித் ஒன். நைன்த் ஒன் வந்து எனி பர்சன் ஹூஸ் சப்சிடரி ஆர் அசோசியேட் கம்பெனி ஆர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் என்டிட்டி இஸ் என்கேஜ்ட் அஸ் ஆன் த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இன் கன்சல்டிங் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் சர்வீசஸ் அஸ் ப்ரொவைடட் இன் செக்ஷன் 144 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்
2013. 9th 12 என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா இல்லை அவர் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான சர்வீசஸ்ன்னு சொல்லி செக்ஷன் 144 சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ், புக் கீப்பிங் சர்வீசஸ், ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து அவங்க அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரொவைட் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 9 டிஸ்குவாலிஃபிகேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன் பை லைன் நீங்கள் படிக்க வேணாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கினா போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புற, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் எஜிலோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.